ஹலோ வணக்கம். ஆ வணக்கம் மேடம். உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகே மேடம், கம்மி பண்ணிட்டேன் மேடம். சரி, இப்ப சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் தேவன் மேடம். சரி தேவன், எப்படி தேவாதி தேவரா இருக்கீங்களா? வரமாட்டீங்களா? எத்தனை செகண்ட்ல வருது உங்களுக்கு, அத சொல்லுங்க. மேடம் இப்ப வந்து சுயன்பலாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ள லீக் ஆயிடுங்க மேடம். இப்ப மேரேஜ் வர ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா எப்படி மேடம்? முழுமையா திருப்தி வரும்னு ஒரு பயமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது எத்தனை வயசுல இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி காத்தடிக்கிறதுக்கெல்லாம் பழகிக்கிட்டீங்க? மேடம் ஸ்கூல்லே பசங்க பிட்டு படம் போட்டு காமிச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க. பிட்டு பிட்டா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நல்லா எக்ஸாம் எழுதுற அளவுக்கு தெரியாச்சு. ஆனா எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது எக்ஸாம் தான் எழுத முடியல. அதுதான் மேடம் பயமா இருக்கு. அதான் மேரேஜ் வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி அங்க போய் புஷ்வானமா எழுத போதுமான ஒரு இதுதான் இருக்கு. பேப்பர்லயே கை வைக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பயமா இருக்கு உங்களுக்கு, இங்கு இல்லங்கிறதுனாலயா? ஆமா மேடம். பிளஸ் இன்னொரு விஷயம் மேடம், யாரை பார்த்தாலும் தப்பாதான் நினைச்சு தோணுது. எந்த இன்னும் இளைஞர்களுக்கு இந்த பயம் நிறைய பேருக்கு இருக்குது, காமனா எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அதே சமயத்துல முதல்ல அந்த பயத்தை முதல்ல தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பயம் தெளிகிறதுக்காக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு சில டவுட்ஸுகளை கேட்டுங்க. உங்களுக்கு எழுச்சி குறைவாக இருந்தால் அதுக்கு முறையாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்குங்க. அதாவது விந்து முந்துதல். ஆமாம், விந்து முந்துதல். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் ஏற்ற மாதிரி விந்து முந்துதல், விந்து முந்துதல் சமாச்சாரத்துக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்குங்க. நம்ம வெந்தயம் இருக்கு பாருங்க, வெந்தயம் வெந்தயம் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்திக்குங்க. அதாவது ஓப்பனாக சொல்கிறேனே, ஒரு அதாவது உணவு முறைகளில் கரெக்ட் பண்ணி உங்கள் உடம்பை கரெக்ட் பண்ணிங்க. உதாரணத்துக்கு வெந்தயம் இருக்குன்னு வச்சுங்க, வெந்தயத்தை நை சுத்தம் பண்ணி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கிட்டு டப்பாவில் போட்டு வச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு கண்டினியூவாக நைட்டில் படுக்கிறச்ச ஒரு எம்டி கிளாஸில் போட்டு ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வெந்தயத்தோடு அதை சாப்பிடுங்க. அது ஓரளவுக்கு அந்த உஷ்ணத்தை தணித்து உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி முருங்கை பிசினி, கிராம பகுதியாக இருந்துச்சுன்னா முருங்கை பிசினி அருமையாக கிடைக்கும். எங்கேயுமே நிறைய நாட்டு மருந்து. ஆமாம், நாட்டு மருந்துகள். அதை வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை சாதாரணமாக நைட்டில் ஊற வச்சு காலையில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசினி இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது உணவு முறைகள், அதில் ஒன்றா ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன விஷயம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மன ரீதியாக உள்ள பதஷ்டத்தை விட்டுட்டு என்ன நார்மலுக்கு வாங்க. இது ஜெனரலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுங்கிறத விட கண்டிப்பாக மாற்றிக்க கூடியது. கண்டிப்பாக இதை மாற்றிக்கணும். மாற்றிக்கலன்னா தாம்பத்தியம் சிறக்காது, அது நமக்கு ஒரு அகென்ஸ்டாக செயல்படும். மொத்தத்தில் இதுக்கு முறையாக என்ன பண்ணணுமோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி அதான் டாக்டர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க வணக்கம். உங்களை வசந்தமாரி வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.